உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. சொல்ல வேண்டும், நல்ல ஒரு தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ள இளைஞர்களை நாம் தயார் செய்ய வேண்டும். தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு இன்றைக்கு நம்முடைய அமைப்பு வெகு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு தேசபக்தி உள்ள அமைப்பு. நம்முடைய நாடு பாரத நாடு. இந்த பாரத நாட்டை பாரத மாதாவாக வணங்குகிறோம். இந்த பாரத நாடு பாரத மாதா அப்படிங்கிறத இப்போ இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அவன் இந்தியா வேணுங்கிறான், ஒன்றியம்ங்கிறான் இல்லையா. நம்மளது ஒரு மாநிலம் தமிழ்நாடு, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் இந்தியாவை ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் ஏதோ தனி அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரிவினைவாத சிந்தனைகள் பல்வேறு விதமான குழப்பங்களை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் தேசபக்தர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நாம் இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டந்தோறும் சனாதன ஹிந்து தர்ம மாநாடுகளை நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையிலே வரக்கூடிய ஆகஸ்ட் 14 நம்முடைய பழனி மாநகரத்திலே மிக அற்புதமாக சனாதன இந்து தர்ம கலாச்சார பண்பாட்டை பாதுகாக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பழனியிலே பாரத மாதா பக்தர்கள் மாநாட்டை இந்து மக்கள் கட்சி சார்பிலே நாம் நடத்துகிறோம். நீங்கள் அனைவரும் வந்து அதிலே பங்கெடுத்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். நம்முடைய அமைப்பை இந்த பகுதியிலே வலிமைப்படுத்துங்கள். தேசபக்தியும் தெய்வ பக்தியும் பரவட்டும். நம்முடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே பல்வேறு விதமான பிரச்சனை. ஒரு பக்கம் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது, தக்காளி விலை, மளிகை சாமான்களுடைய விலைகள் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள். காவிரியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே இருந்தவரை 5 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லை, தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ காங்கிரஸ் வந்த உடனே என்னங்கிறான், மேகதாதுல அணையை கட்டுவோங்கிறான். எல்லாமே இப்போ நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல். லஞ்ச ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்டால் நெஞ்சு வலின்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறான். மற்ற ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டம் யாருக்கும் வளையாது, சட்டம் அபவுட் டு ஆல், எல்லாத்துக்கும் மேலானது சட்டம். ஆனால் இங்கே மிகப்பெரிய மந்திரிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை கண்டுபிடிச்சி ரெண்டு மாறுபட்ட தீர்ப்பு சொல்கிறாங்க. இத்தகைய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நம்முடைய இளைஞர்கள் எல்லோரும் விழிப்புணர்வு பெற்று நீங்கள் இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே குறிப்பாக இந்த பகுதியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், தமிழகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற உன்னதமான நோக்கத்தோடு இன்றைக்கு இந்து மக்கள் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.